11th standard max la example 11.25 paakalam. Evaluate integral x cube plus 2 by x minus 1 dx kuduthirukanga. Okay va? Idha nama ipo decomposition method la panna porom. Yen decomposition method la panna porona? So idukla namakku direct integral formula illa. So appo adukketha maadhiri idha nama kondu varaporom. Adukaga da decomposition method panna porom. Okay va? Okay. So integral ipo denominator la x minus 1 irukliya. So adukketha maadhiri ipo mele irukka numerator la nama kondu varaporom. Appo paarenga, so x cube plus 2 irukka indha minus 1 irukliya mele vandu adhe maadhiri minus 1 plus 1 nu ezhudhikonga. Okay va? By x minus 1 dx. Okay va? Adutha step la x cube, so x minus 1 x pakkathula dhaan varudhu, so appo indha minus 1 na first ezhudhirunga. Okay va? எழுதிட்டு மீதி இருக்க இந்த 2 வையும் 1 ஐயும் ஆட் பண்ணுங்க என்ன வரும் பாத்தீங்கன்னா 3 னு வரும் பை x minus 1 dx. சோ இப்போ இத இங்க பாருங்க 3 minus 1 2 மேல இருக்குது வந்துடுச்சு. ஓகேவா? ஓகே. சோ இது வந்து ஒரு சும்மா ரஃபா தான் நான் இப்ப சொல்லிருக்கேன். இது வந்து ஓகே இந்த இதுதான் அடுத்த ஸ்டெப். ஓகேவா? ஏன் இங்க minus 1 plus 1 இங்க இதாயிடுமே அப்படி நீங்க யோசிப்பீங்க. சோ நாம வந்து டீகாம்போசிஷன் மெத்தட்ல நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி கொண்டு வரதுக்காக தான் இது நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே போட்டாச்சு. இப்போ அடுத்து இதுல என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இன்டெகிரல். சோ நம்ம x minus 1 தான் தனியா கொண்டு வரோம். ஓகேவா? அப்போ இந்த x cube minus 1 by x minus 1 plus 3 by x minus 1 எடுத்துக்கலாமா dx. சோ இப்போ இத ஆட் பண்ணா மேல இருக்க இந்த டம் தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து இது பாத்தீங்கன்னா a cube minus b cubeல இருக்கு. a cube minus b cubeல இருக்கு. சோ ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா a minus b a square plus ab plus b square. அதாவது x cube minus 1. 1ன்றது 1 cube-ஆ. ஓகேவா? ஓகே. சோ இப்போ எழுதுங்க a minus b-ன என்ன ஆகும்? x minus 1-னு வரும். மீதி இது a square plus ab plus b square ல இது அப்படியே எழுதிங்க x minus 1 x square plus x plus 1 by x minus 1 இங்க வரும். பேலன்ஸ் இதுல இருக்க என்னது 3 by x minus 1 அப்படியே எழுதிடுங்க. எழுதிட்டு dx போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. சோ இப்போ இதுல இந்த x minus 1 கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்னா இன்டெகிரல் x square plus x plus 1 இருக்கா. ஓகே அடுத்தது பிளஸ் 3 பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இத தனித்தனியா நம்ம இன்டெகிரல் எழுதிக்கலாமா? சோ இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டெகிரல் டிஎக்ஸ். ஒன்னுக்கும் டிஎக்ஸ் டிஎக்ஸ் வரும். அதே மாதிரி பிளஸ் இன்டெகிரல் 3 பை எக்ஸ் மைனஸ் 1 டிஎக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இது இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரல் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் இன்டெகிரல் எக்ஸ் பண்ண என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா எக்ஸ் தான் வரும். ஓகேவா? பிளஸ் இதுல நம்ம 3 வெளியில எடுத்துட்டோம்னா இன்டெகிரல் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 வரும் டிஎக்ஸ். ஓகேவா? சோ அட் தி ஸ்டெப்ல x³ பை 3 பிளஸ் x² பை 2 பிளஸ் x பிளஸ் 3 இது வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 1 பை x ல இருக்கு. இன்டெகிரல் 1 பை x என்ன பாத்தீங்கன்னா log mod x. சப்போ x மைனஸ் 1 எழுதிக்கலாம். ஓகேவா? பிளஸ் c. ஓகேவா? ஓகே. சோ இதான் இதுக்கு ஆன்சர். இந்த